மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். முதல்ல உங்களுடைய மனசுல மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகி சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வீர்கள். அதனால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். முதலாவது விஷயம், எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அல்லது எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய அல்லது எதிர்ப்புகள் இல்லாத ஆண்டாக இந்த 2022 மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். ஜென்மத்தில் சனி இருக்குது, அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குது, அதனால் ரெண்டும் கலந்த பலன் நடக்கும். மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு ஏக்கம், என்னத்துக்குங்கிறோம்னு தெரியாது ஒரு ஏக்கம், என்னத்துக்கு பயப்படுறோம்னு தெரியாத ஒரு பயம், என்னத்துக்கு கவலைப்படுறோம்னு தெரியாத ஒரு கவலம். இதெல்லாம் ஜென்மச்சனி கொடுக்கத்தான் செய்வார். ஆனாலும் காரியங்கள் சித்தியாகும், சில முயற்சிகள் தடைப்படும், தாமதப்படும். ஆனாலும் கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்தது போல் காரியங்கள் கைகூடும். வரவேண்டி இருக்கிற காசில் இருந்து வந்த தடைகள் நீங்கி பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது காசு கொடுக்க வேண்டி இருந்தாலும் கொடுக்க முடியாமல் சிரமப்பட்ட நிலை மாதிரி ஏதோ ஒரு தொகுதியை ஒரு பகுதியையாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளினால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கிடும். எதிரிகளை கண்டு பயப்பட்டு இருப்பீங்க, இனிமேல் அந்த தொல்லை உங்களுக்கு இல்லை. சந்தோஷம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஆண்டாக ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு நிறைந்த ஒரு கோயிலுக்கு போகணும்னு இருந்தனையா அந்த வாய்ப்பு, குலதெய்வத்துக்கு பொங்கல் போட்டு படையல் செய்யணும்னு யோசன் சரி வராமலே இருந்தது, சந்தர்ப்பம் வரையில்லை, இப்போ தான் எனக்கு குலதெய்வம் கோயிலேருந்து அழைப்பு வந்திருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள். ஆலய திருப்பணியில் செய்கிறது, திடீரென்று ஒரு உபயம் செய்கிறது, ஆன்மீக சுற்றுலா செய்வது, கோயில் குளங்களுக்கு சுற்றி வாரது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஜென்மச்சனியை தவிர மற்றதெல்லாம் சரியாக இருந்தாலும் மனசில் சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஆண்டாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 அமைந்துள்ளது.